ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிங்கப்பூர் விலாஸ்க்கு வந்திருக்கோம். சரி வாங்க, என்ன வாங்கணும்னு தெரியல, ஏதோ வாங்குவோம். ஆனால் என்ன வாங்குறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க உள்ள போகலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சிங்கப்பூர் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். ஸோ உள்ள போகலாம். நான் வந்து ரெண்டு தடவை தான் வந்திருக்கேன், இதோட மூணாவது தடவை. என்ன வேணும் எங்கள் பாப்புக்குட்டி? பாப்புக்குட்டிக்கு என்ன வேணும்? பொம்மையெல்லாமே அழகழகாக இருந்துச்சு. பாப்புக்குட்டிக்கு வந்து ஒரே ஒரு கிளி கிளிப்பு, அப்புறம் எனக்கு வந்து ஹேருக்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எனக்கு கண்ணுக்கு போடுறதுக்கு வாங்கினேன். தர்ணேஷ்க்கு வந்து அவங்க டேடி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நானும் பாப்பாவும் இந்த கர்ச்சிப்பு அது இதுன்னு பார்த்து திருப்பி திருப்பி பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு போயிட்டு மூணே மூணு பொருள் மட்டும்தான் வாங்கினோம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னடா வாங்குறது, என்னதான் வாங்குறது, யோசனையாக இருந்துச்சு. உள்ளே வந்து பாட்டு போட்டிருந்தாங்க, அதனால் வந்து நான் உள்ளே அவ்வளோவா எடுக்க முடியல. பாப்பா வந்து அப்படியே கொட்டாய் முறிக்கிறா, அப்படியே கண்ணாடியில் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் கேமரா கண்ணாடி எடுத்தேன், சூப்பராக இருந்துச்சு. நானும் பாப்பாவும் நிற்கிறது எடுக்கலான்ட்டு நான் வந்து ரெண்டு மூணு தடவை அங்கே போயிருக்கேன். வந்து மொதல் தடவை வந்து கர்ச்சிப்பு வாங்க போயிருக்கேன், அப்புறம் வந்து சீப்பு வாங்க, ஹேர் சீப்பு வாங்க போயிருந்தேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இப்போ தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து போனதில் தர்ணேஷ்க்கு ஒரு தடவை வந்து ஹெலிகாப்டர் வாங்க ஒரு தடவை போனேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அழகாக ரொம்ப அழகாக இருக்கும், விலையும் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் நான் அவ்வளோவா அங்கே போனதில்லை, நான் எப்பயாவது தான் போவேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஐலைனர் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னென்ன ரேட்லலாம் இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாக உள்ளதா அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். எல்லாமே வந்து 300க்கு மேலே தான் இருந்துச்சு. சரின்ட்டு நான் 300 கரெக்டாக 300ல வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் தடவை போனோம்னா பாப்புக்குட்டி வேறு ஏதாவது வாங்க, பாப்புக்குட்டியை நான் கேட்டேன் வேறு வாங்கலாம் பாப்பா அப்படின்னு. பாப்பா தான் கிளி கிளிப்பு வாங்கினா, சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே வந்து நல்லா சத்தம் கேட்குது, அழகாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாய்ஸ்லாம் வெளியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, வாங்க நம்ம வெளியே போய் பார்க்கலாம். இப்போ பாப்புக்குட்டி ஏதாவது பொம்மை வாங்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் என்ன வாங்குறதுன்னு தெரியல. தியாக என்ன வாங்கிக்கிற? அது கார் அண்ணன் விளாடுற மாதிரி தான் இருக்குது. இரு வாங்கலாம், இரு. பாப்பாக்கு என்ன வாங்கலாம்? எனக்கும் பாப்புக்குட்டிக்கும் வந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டிதான். டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வாங்க போகலாம். கார்னிஷ் முடிச்சுட்டா, என்னென்ன வாங்கியிருக்கேன் நான் போய். அப்புறம் ரெண்டு பேரும் கிட்கேட் சாப்பிட்டு வராங்க. ஏதானே சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிருக்கிறது இது மாதிரி ஒன்று, அப்புறம் ஒட்டை சிங்கி மாதிரி, இது வந்து இப்படி ஆட்டுறது மாதிரி, அப்புறம் வந்து இது ஜால்ரா கிளி கிளிப்பு மாதிரி. என்ன பாப்பா? பாப்பா வந்து இங்கே ஒன்று வாங்கியிருக்கா. பாப்பா காட்டு, இதை காட்டு. பாப்பா வச்சுருக்கிறது வந்து 180, அந்த கிளி கிளிப்புலாம் இருக்கும் இல்லையா, அது வாங்கினேன் 180. அப்புறமேட்டு இது வந்து 300 என்னோட ஐலைனர்ஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு இது வந்து என்னுடைய ஹேருக்கு வாங்கினேன் பஃபு வைக்கிறதுக்கு. இது வந்து எவ்வளோ அப்படின்னா 50 ருபீஸ், அது 300. பாப்பா வச்சுருக்கிறது 180. இவங்களுக்கு வந்து 60 ருபீஸுக்கு வந்து கிட்கேட் வாங்கி கொடுத்தேன். இவங்களுக்கு வந்து 30 ரூபாய்க்கு, அவளுக்கு வந்து ஹெலிகாப்டர் வாங்க போகிறேன். அடுத்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குட்டியாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாபாய், வாழ்க தமிழ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாபாய்.